Hello everyone, I am kanitharan. Welcome to our channel students pedia. Naam inaiki namma channel la edha pathi paaka porom plus 2 botany illaina bio-botany la irukkuriya first lesson ana தாவரங்களில் பால் மற்றும் பாலில்லா இனப்பெருக்கம் அப்படிங்கிற சாப்டரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் அந்த பாலில்லா இனப்பெருக்கம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு பால் இனப்பெருக்கத்தில் பார்த்திங்கன்னா தாவரத்துடைய ஆண் உறுப்பான மகரந்தத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தது தாவரத்துடைய பெண் உறுப்பான சூலகம் அப்படிங்கிற அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி வீடியோ என்னென்னா சூலகத்தின் அமைப்பு அப்படிங்கிற அந்த 5 மார்க் கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா சூலின் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான 5 மார்க் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண் இனப்பெருக்கு உறுப்போடைய அமைப்பு அதனுடைய பணிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், அதோடைய வளர்ச்சியை கூட பார்த்துட்டோம். இப்போ பெண் இனப்பெருக்கு உறுப்பான சூல் அப்படிங்கிற அந்த இதோடைய அமைப்பு அதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூலின் அமைப்பு அப்படிங்கிறது தான் டாபிக். ஓகே, சூலின் அமைப்பு அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சூளுடைய படம், அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் சூளுடைய படம், எல்லாருக்குமே தெரியும் இதுதான் சூளுடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏற்கனவே நம்ம சூலின் அமைப்பு அப்படிங்கிற 5 மார்க்கை 10th படிச்சிருக்கோம். இருந்தாலும் இதை ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணுற மாரி கணக்கு தான். நான் அப்படியே சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுன்னு சொல்லி விரும்புகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் சூளுடைய அமைப்பு. ஓகே, சூளோட அமைப்பில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பாகம் குறிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வாஸ்புல இழுவை, சூழ் காம்பு, சூழ் துளை, சூழ் தழும்பு, கருப்பை, சூழ் திசு, சூழ் உரை, சலாசா முனை இப்படி குறிச்சிருக்காங்க. நாம் இந்த பாகத்தெல்லாம் ஒவ்வொன்றா விளக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தை எரிஞ்சு இந்த பாகம் குறிச்சிட்டு இந்த பாகத்தெல்லாம் ஒவ்வொன்றா விளக்கணும்னா சூளுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும், அதாவது அந்த 5 மார்க் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த படத்தை வரைஞ்சி அந்த பாகத்தெல்லாம் குறிச்சிக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது சூல் காம்பு அப்படின்னு போட்டுக்கிறீங்க. சூல் காம்பு அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா வெத்தலையில் காம்பு இருக்கும் இல்லையா, அதேமாரி தான் இது பார்த்திங்கன்னா சூளில் இருந்து தனியாக இருக்கிற இது, அதாவது பார்த்திங்கன்னா சூளுங்கிறது இது மட்டும்தான், இதில் இது கூட ஜாயிண்டு, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வெத்தலையெல்லாம் காம்பு இருக்கும் இல்லையா, அதேமாரி அதாவது எல்லா இலையிலையுமே காம்பு அப்படின்னு இருக்கும், அதேமாரி சூல் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு இதுதான் காம்பு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து தாங்கியே இருக்குதுன்னு எழுதுங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சூளுறையோடு இணைஞ்சிருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்லாம் சூல் காம்பை பற்றி எழுதலாம். ஓகே, அடுத்தது சூல் தழும்பு அப்படிங்கிறது என்னான்னு பார்க்கலாம். அதாவது சூல் தழும்பு அப்படின்னா என்னான்னு கேட்டால் சூளோட பகுதியும், அதாவது இதுதான் சூளோட பகுதி அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் சூல், சூளும் சூல் காம்பும் இணையும் பகுதிக்கு சூல் தழும்பு என்று பெயர். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னது புரிஞ்சான்னு தெரியல, கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள், சூல் இதாக இதை தான் நாம் சூல் அப்படின்னு சொல்லுவோம். சூளும் சூல் காம்பும் இணையும் பகுதிக்கு சூழ் தழும்பு அப்படின்னு பேர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம உடம்புல தலை அப்படிங்கிறது இதுன்னு வச்சுக்கோங்க, உடம்புங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் இணையிற பகுதிக்கு நம்ம கழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதேமாரி தான் அதில் சூழ் தழும்பு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த தலையையும் இந்த உடலையும் இணைக்கிறது எதுன்னு கேட்டால் அதுதான் சூழ் தழும்பு. இதை நீங்கள் அப்படியே எழுதுனா போதும், அதாவது சூளும் சூழ் காம்பும் இணையும் பகுதிக்கு சூழ் தழும்பு என்று பெயர். ஓகே, இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூழ் உரை பாகம், சூழ் உரை அப்படின்னா என்னான்னு கேட்டால் அதாவது சூழ் உரை அப்படிங்கிறது சூளை சுற்றி பாதுகாப்பாக இருப்பதால், அதாவது சூழ் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை சுற்றி ஒரு அமைப்பு மாரி காணப்படுது, இதுக்கு தான் சூழ் உரை அப்படின்னு பேர். ஓகே, சூழ் உரையில் அதாவது பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது எழுதிடுறீங்க. அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தா ஒரு சூளுரை மட்டும் காணப்பட்டால் அது ஒற்றை சூளுரை சூல் அப்படின்னு சொல்லுவோம், இரு சூளுரை காணப்பட்டால் அது இரட்டை சூளுரை சூல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இரு சூளுரை சூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் பாருங்கள் இதில் எத்தனை சூளறை இருக்குது, 2 சூளறை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே சூளறைன்னு பாகம் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, இது ஒன்று இது ஒன்று, அப்போ இது இரு சூளுரை சூல், அதாவது புரியுதா, இப்போ 2 இருந்தால் அது இரு சூளுரை சூல், 1 இருந்தால் அது ஒரு சூளுரை சூல். ஓகே, இல்லாத இருந்தால் அதாவது பார்த்திங்கன்னா சூளுரையே இல்லாமல் இருந்தால் அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா சூழ் துளை, அதாவது அந்த பாகம் முடிஞ்சிருச்சு சூளுரைக்கு அவ்வளோதான். சூழ் துளை அப்படின்னா என்னன்னு கேட்டால் சூளுரையால் சூழப்படாத சூழின் பகுதி சூழ் துளை எனப்படும், அதாவது இதுதான் டெஃபனிஷனு.
இதை அழகாக புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். சூளுரை அப்படிங்கிறது இந்த இதாட இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்படியே பூமி உருண்டையை வச்ச மாதிரி இருக்குல்ல, இதுதான் சூளுரை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது இந்த ஆண்டகர் ரெண்டு பாட்டமும் இந்த ஆண்டகர ரெண்டு கம்பியும் தான் நாம் வந்து சூளுரை அப்படின்னு சொன்னோம். சூளுரையால் சூழப்படாத சூழின் பகுதி, இங்கே பாருங்கள், சூளுரையால் சூழவே இல்லை, கேப் இருக்குது, அதுக்கு பேர் தான் சூழ்துளை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சூழ்துளைனா இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூளுரைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூழ்திசு, சூழ்திசு என்பது பாறங்கை மாவால் ஆனது, அது மட்டும்தான் சூழ்திசுவை பற்றிய பாயிண்ட். ஓகே, சூழ்துளைனா சூளுரையால் சூழப்படாத பகுதின்னு சொன்னோன்னா, சூழ்துளைக்கு ஆப்போசிட், நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் சலாசா முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கிலலாம் இப்படி தான் டெஃபினேஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சூழ்துளைக்கு நேர் எதிராக இருப்பது சலாசா முனை அப்படின்னு சொல்லி அதை என்சிஆர்டி புக்கில் இருக்குது. ஆனால் நம்ம புக்கில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சூளுரை, சூழ்காம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூளுரை, சூழ்காம்பு, சூழ்திசு எல்லாமே இணையற பகுதிக்கு பேர் சலாசா முனை அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்கிற மாரி சூழ்காம்பு சூழ்துளைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சலாசாமனைன்னு எழுதினால ரேட் தான், இல்லை சூளுரையும் சூழ்காம்பும் இணையற பகுதிக்கு பேர் சலாசாமனை அப்படின்னு எழுதினாலும் சரி தான், நீங்கள் புக்கில் படித்து பார்த்துக்கோங்க, எது புரியுதோ அதை எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எந்த பாகம் பார்க்கல அப்படின்னா, கடைசியாக அந்த கருப்பை அப்படிங்கிற ஒரு பாகத்தை தான் எழுதலை. அதாவது கருப்பை அப்படின்னா என்னென்னு கேட்டால், இது வந்து ஒரு பெண் கேமட்டக தாவரம், அதாவது பார்த்திங்கன்னா சூளுரையால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் கேமட்டக தாவரம் தான் கருப்பை அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நாம் இதில் இருந்த எல்லா பாகத்தையும் விளக்கிட்டோம். இந்த விளக்கணத்தை அப்படியே நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும், அதுதான் ஃபைவ் மார்க். அதாவது பார்த்திங்கன்னா சூழின் அமைப்பு அப்படிங்கிற ஃபைவ் மார்க்கு இதுதான் ஆன்சரு. ஃபஸ்ட்டு சூளுடைய படம் போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பாகம் குறிச்சிக்கிறீங்க, அந்த பாகத்தை ஒவ்வொன்றா விளக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா சூழ்காம்பு அப்படின்னா என்னன்னு கேட்டால், சூளுக்கு தாங்களாக இருக்கிற மாரி இருக்கிறது சூழ்காம்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கு புக்கில் டெஃபினேஷன் இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ புரியுதோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூழ் தழும்பு அப்படின்னா என்னன்னு கேட்டால், சூளையும் சூழ்காம்பையும் இணைக்கும் பகுதிக்கு பேர் தான் சூழ்தழும்பு அப்படிங்கிறது. அதாவது இந்த காம்பையும் இந்த முட்டையையும் சேர்க்கும் இல்லையா, அந்த பகுதிக்கு பேர் தான் சூழ்தழும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த முட்டை அப்படின்னு சொன்னதுனா எதுனா சூளை சொன்னேன், இந்த கூச்சியாட்டம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூழ்காம்பு. அப்போ சூழ்காம்பையும் சூளையும் இணைக்கக்கூடிய பகுதிக்கு சூழ்தழும்பு என்று பெயர். ஓகே, இதை ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மூணாவதாக எதை தெரிஞ்சுக்கிட்டோம், மூணாவதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா சூளுரை, அதாவது சூளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான உரை தான் சூளுரை. ஒரு சூளுரை காணப்பட்டால் அது ஒரு சூளுரை சூழ், ரெண்டு சூளுரை காணப்பட்டால் அது இரு சூளுரை சூழ், சூளுரையே இல்லைன்னா அதுக்கு பேர் சூழ்துளை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா சூளுரையால் சூழப்படாத சூழின் பகுதி என்னதுன்னு கேட்டால் அது சூழ்துளை. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன பார்த்தோம், சலாசாமுனை பார்த்தோம். அதாவது சூழ்துளைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது சலாசாமுனை. அதுக்கப்புறம் சூழ் திசுனா என்னென்னா, இது ஒரு பாறங்கை மாவால் ஆன திசு. அதுக்கப்புறம் கருப்பைனா, இது பெண் கேமட்டக தாவர உறுப்பு. எவ்வளோதான், இதாக பார்த்திங்கன்னா இங்கே இருந்த எல்லாத்தையுமே நாம் டிஃபைன் பண்ணிட்டோம், அதாவது பார்த்திங்கன்னா வரையறுத்து விட்டோம். அவ்வளோதான், இதை அப்படியே எழுதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது புரிஞ்சாலுமே சரி, இன்னொரு தாட்டி புக் எடுத்து நம்ம பயோபாட்னி புக்கில் பார்த்தீங்கன்னா 10-11 பக்கத்தில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பக்கம் தான் இருக்குது. இதை அப்படியே படிங்க, நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே வரும். அப்படி படிச்சுட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், நான் விளக்கத்தை தரேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக், ஏதாவது டவுட்ஸ் பண்ணால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காத இந்த பெல் ஐக்கான் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.